قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين، صدق الله العظيم. எல்லாம் புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருள்நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் பேரருளால் புனிதத்திற்குரிய ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய முதல் ஜும்மா இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த சங்கைக்குரிய மாதம். இஸ்லாமிய பண்டிகைகளின் போது எப்படியெல்லாம் உலக முஸ்லிம்கள் அதை போற்றுகிறார்களோ மகிழ்ச்சி அடைகிறார்களோ அதுபோல நபிகள் அவ்வல் வருகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் என்கிற அடிப்படையில் முஸ்லிம்களின் மட்டற்ற மகிழ்ச்சிக்கு இந்த மாதம் உரித்தானதாக இருக்கிறது. இயற்கையாக ஒரு சந்தேகம் வரலாம், ரபீஉல் அவ்வல் அப்படி போற்றப்பட வேண்டிய மாதமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்பதற்காக ரபீஉல் அவ்வல் மாதம் என்பது மகிழ்ச்சி கொள்வதும் அந்த மாதத்தை போற்றுவதும் மகிழ்வதும் எந்த அடிப்படையில் மார்க்க ரீதியாக அது சரியாகும் என்று ஒரு சிந்தனை நமக்கு எழ வாய்ப்பு. திருக்குறானின் வழி நெடுகிலும் அல்லாஹ் நமக்கான மிகப்பெரிய பொக்கிஷமாக அல்லாஹ் இரண்டை தான் தருகிறான். ஒன்று நாம் பெற்றிருக்கிற குர்ஆன், இன்னொன்று நாம் பெற்றிருக்கிற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன், உங்களிடம் நூர் வந்திருக்கிறது, பெருமானார் என்கிற பிரகாசம் வந்திருக்கிறது, கிதாபும் முபீன் தெளிவான வேதம் வந்திருக்கிறது. ஒரு கையில் வேதம், மறுகையில் நபிமொழி என்று பார்க்கிற போது இந்த ரெண்டில் திருக்குர்ஆன் வருகை தந்த மாதம் மகிழ்ச்சிக்குரியதென்றால், திருக்குர்ஆன் இறங்கிய மாதம் சிறப்பானதென்றால், திருக்குர்ஆன் இறங்கிய இரவு சிறப்பானதென்றால், திருக்குர்ஆன் இறங்கிய புனித ரமலான் காலம் போற்றப்படும் என்றால், குர்ஆனை போன்றே அல்லாஹ் நமக்கு கொடுத்த இன்னும் ஒரு பெரிய வெகுமதி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமும் அவர்களின் வாழ்வும் வாக்கும் எல்லாமே நமக்கான மிகப்பெரிய அல்லாஹுவின் அருட்கொடைகளில் அன்பளிப்புகளில் ஒன்றாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தைகளில் சொல்லுவதானால், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அதிகமாக திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறீர்களே என்ற போது சொன்னார்கள், நான் அந்த நாளில் பிறந்தேன், எனவே நான் அதிகமாக அந்த நாளில் நோன்பு நோக்கிறேன் என்று சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் பிறந்த மாதத்தில் நான் நினைவு கூறுவதற்கு நபிகளாரின் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் நிறைய செய்திகள் பிறவி கிடந்தாலும் முக்கியமாய் நாம் கவனிக்க வேண்டியது, உலகத்திலே இருக்கிற எந்த நபிமார்களுக்கும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் பெற்ற பேறுகள், அவர்களின் உயரிய அந்தஸ்துகள், இவர்களை குறித்த இவைகளை குறித்த கண்ணோட்டம் நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லா நபிமார்களும் வந்தார்கள், எல்லா நபிமார்களும் ஏகத்துவம் சொன்னார்கள், எல்லா நபிமார்களும் கொள்கை பரப்பினார்கள், எல்லா நபிமார்களுக்கும் அற்புதங்கள் கிடைத்தது, அநேக நபிமார்களுக்கு இறைவனின் வேத வெளிப்பாடுகளாக வேதங்களும்
நிறைய நபிமார்களுக்கு கிடைத்தது. எங்கிருந்து வேறுபடுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மூசா அலைஹிஸ்ஸலாமிலிருந்து, ஈசா அலைஹிஸ்ஸலாமிலிருந்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து முன்னோர்களான லட்சக்கணக்கான நபிமார்களில் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறுபடுகிற இடம் வேண்டும் அல்லவா? உலகத்தில் எந்த நபியும் பெறாத, எந்த இறைநேசரும் பெறாத, இல்லை உலகத்தில் மனித குலத்தில் யாரும் பெறாத எல்லா பேர்களும் பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களின் அருமை தோழரும் நபிகளாரின் நேசக்கவிஞருமான ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு பெருமானாரை பற்றி பாடிய வரிகள் உலகத்தில் பிரபலமானவை, மகத்தானவை, ஈடு இணையற்ற கவிதை வரிகள், பொய் கலக்காத 100% உண்மை வரிகள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், வா ஹஸன் மின் கலம் தலகத்து ஐனி, நாயகமே உங்களை விட அழகாய் என் கண்கள் வேறு யாரையும் பார்த்ததில்லை, உங்களை விட அழகாய் என் கண்கள் வேறு யாரையும் பார்த்ததில்லை. வா அஜ்மலு மின் கலம் தலிதின் நிசா, நாயகமே உங்களை விட அழகிய ஒரு படைப்பை இதுவரை பெண்குலம் பெற்றெடுக்கவில்லை, பெண்குலம் இதுவரை உங்களை விட ஒரு அழகியவரை பெற்றெடுக்கவில்லை. நாயகமே நீங்கள் மட்டும்தான் எல்லா குறைகளை விட்டும் பரிசுத்தமாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். குறைகள் இல்லாத மனிதன் உலகத்தில் இல்லை, அகத்திலும் புறத்திலும் குறைகள் இல்லாத மனிதன் உலகத்தில் இல்லை. ஹஸ்ஸான் சொல்லுகிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, நீங்கள் மட்டுமே உலகத்தில் குறையில்லாமல் படைக்கப்பட்டீர்கள். கரன்னக ஹுலுகத கமா தஷா, நாயகமே நீங்கள் மட்டும்தான் நீங்கள் விரும்பியது போல படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாரும் அவரவர் விரும்பியது போன்று படைக்கப்படவில்லை. எத்தனை பேர் உருவத்திலே குட்டையானவர்கள் உயரமாக இருந்திருக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். அதிக உயரத்தில் உள்ள எத்தனை பேர் இன்னும் கொஞ்சம் குறைந்திருக்கலாம் என்று பேசுகிறார்கள். கருப்பில் சிவப்பில் உடல் அமைப்பில் எத்தனையோ விஷயங்களை புலம்பல்களாக பேசித்திருக்கிற மனித சமூகம், ஹஸ்ஸான் சொல்லுகிறார்கள் நீங்கள் மட்டும்தான் உலகத்தில் நீங்கள் திரும்பியவாறு படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உலகத்திலே எல்லாரிலே இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறுபடுவது எப்படி? அவர்களின் தனித்துவம் என்ன? அந்த தாகா நபியின் தனித்தன்மைகள் என்ன என்பதெல்லாம் தான் பெருமானாரை பற்றிய பெருமைக்குரிய செய்திகளின் புகழாரங்களில் நாம் யோசிக்க வேண்டியது. யாருக்கும் இல்லாத சில தனிச்சிறப்பு உண்டு. நபிகளார் பிறப்பதற்கு முன்னால், இல்லை உலகம் படைப்பதற்கு முன்னால், நபிமார்கள் அத்தனை பேரிடத்திலேயும் அந்த நபிமார்கள் ரூகுகளாக இருந்த போதே இறைவன் அவர்களிடம் ஒரு ஒப்பந்தம் எடுத்தான், உறுதிமானம் எடுத்தான், உடன்படிக்கை செய்தான். அந்த உடன்படிக்கை திருக்குர்ஆனின் 3வது ஜுஸ்விலே வருகிறது. வயிதா ஹதல்லாஹு மீதாக்கன் நபியீன், நபிமார்களிடம் ஒப்பந்தம் எடுக்கிறான். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? நான் அனுப்புகிற இறுதி தூதர் என்பதுமானால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு வருவதை பற்றி இவர்கள் எல்லாம் முன்னறிவிப்பு செய்ய வேண்டும், வந்துவிட்டால் அவர்களை தொடர வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாயகம் வந்துவிட்டால் உங்கள் எல்லாருடைய வேதம் முடிந்து போகும், உங்கள் எல்லாருடைய ஷரியத் முடிந்து போகும், உங்கள் எல்லாருடைய நுபுவத் முடிந்து போகும். நபிகள் நாயகம் வந்த பிறகு அவர்கள் மட்டும்தான் கியாமத்து வரை நபி, அவர்களுக்கு தரப்படுகிற குர்ஆன் மட்டும்தான் கியாமத்து வரை திருக்குர்ஆன். பெருமானாருக்கான முதல் தனித்துவம் இது. பெருமானார் பிறப்பிற்கு முன்பு அல்லது பிறப்பதற்கு கொஞ்சம் முன்பு நடைபெற்றவை நிறைய அவர்களின் தனித்தன்மைகள். அவர்களின் தாயார் அன்னை ஆமினா அம்மாவின் வார்த்தைகளில் சொல்லுவதானால், எண்ணிலே இருந்து ஒரு நூர் புறப்பட்டது. பெருமானார் கர்ப்பத்திலே இருக்கிற காலத்தில் ஒரு நூர், ஒரு பேரொளி புறப்பட்டது. அந்த ஒளியில் நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? சிரியா தேசத்திலே இருக்கிற புசரா அந்த கோட்டைகள் வெளிச்சமாகுவதை நான் பார்த்தேன். அன்னை ஆமினா அவர்கள் வயிற்றிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழ்ந்து கொண்டிருந்த போது பெருமானார் பிறப்பிற்கு முன்னாலே நடைபெற்ற வைதிகள்.
திருக்குறள் விரிவுரையாளர்கள் இப்படியும் கூட ஒரு செய்தி எழுதுகிறார்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும் கஅபாவை இடிப்பதற்கு யானைப்படையோடு வந்தான் அப்ரஹாம். யானைப்படையோடு அவன் இடிக்க வரும்போது நாயகன் கர்ப்பத்திலே இருக்கிறார்கள். அன்னை அமினா அம்மையாருடைய வயிற்றிலே கரு கொண்டிருக்கிறார்கள். யானைப்படையோடு வந்துவிட்ட அப்ரஹா கிறிஸ்தவன் இந்த கஅபாவிற்கு சொந்தம் கொண்டாடுகிற மக்கா மக்கள் அத்தனை பேரும் முஷ்ரிக்குகள். முஷ்ரிக்குகள் என்றால் இணை வைப்பவர்கள். கஅபாவுக்குள்ளேயே 300 மேற்பட்ட சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்த சிலை வணங்கிகளுக்கும் கிறிஸ்தவனாகிய அப்ரஹாவுக்கும் இடையிலே போர். பொதுவாக அல்லாஹுவின் நியதி என்ன தெரியுமா? சிலை வணக்கம் உடையவர்களும் வேதக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்களும் மோதினால் இறை உதவி கிறிஸ்தவர்களின் பக்கம் இருக்கும், இறை உதவி யூதர்களின் பக்கம் இருக்கும். காரணம், முஷ்ரிக்குகள் என்கிற சிலை வணங்கிகளை விட வேதக்காரர்கள் மேல். இந்த நியதிப்படி அல்லாஹுவின் உதவி அப்ரஹாவுக்கு கிடைத்திருக்க வேண்டும், மக்காவாசிகளுக்கு கிடைத்திருக்காது. இந்த நிகழ்வை எழுதுகிற சூரத்துல் ஃபீலுடைய விரிவுரையாளர்கள், அதற்கிருக்கிற சூராவினுடைய திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள் தாயின் வயிற்றிலே குடி புகுந்து விட்ட காரணத்தால் அதன் பரக்கத்தில் கஅபா காப்பாற்றப்பட்டது. அதன் பரக்கத்தில் தான் நியதிக்கு மாற்றமாக வேதக்காரனாகி அப்ரஹா தோற்று போனான். சிலை வணங்கிகளின் ஊர் அழிவில்லாமல் பாதுகாக்கப்பட்டது என்று எழுதுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறப்பதற்கு முன்னாலே அவர்கள் அவர்களுடைய தனித்துவம் என்று சொல்லலாம். பிறந்ததற்கு பின்னால் உலகத்தில் இருக்கிற இதுவரை தோற்றிய எந்த நபிமார்களுக்கும் இல்லாத ஏராளமான சிறப்புகள் நபிகளாருக்கு மட்டும் சொந்தம். அதனால்தான் அவர்களுடைய பிறந்த இந்த மாதத்தை முதல் வசந்தம் என்கிற பெயர் கொண்டிருக்கிற ரபீஉல் அவ்வல் என்கிற வார்த்தையாலே நாம் குறிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், போரிலே கிடைக்கிற பொருட்கள் கனிமத் என்று சொல்லுகிறோம், அவைகளை முன்னுண்டான யாரும் பயன்படுத்தக்கூடாது, தீ வைத்து எரித்துவிட வேண்டும். முதன் முறையாக நபிகளாருக்கு மாத்திரம் விதிவிலக்கு தரப்படுகிறது, நீங்களும் உங்களுடைய உம்மத்திகளும் போர்க்கள பொருட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5 விஷயங்கள் யாருக்கும் இல்லை, எனக்கு மட்டும் அல்லாஹ் வழங்கினார். ஒன்று இது, இரண்டாவது எல்லாரும் வணக்க வழிபாடுகளை அவரவர் வழிபாட்டுத்தலங்களில் மட்டும்தான் முன்னுண்டான நபிமார்களின் மக்கள் நிறைவேற்ற முடியும். இறைவன் எனக்கும் என் உம்மத்திற்கும் வழங்கிய பாக்கியம் பூமி முழுக்க பள்ளிவாசல், பூமி முழுக்க மஸ்ஜிதுகள், எங்கு வேண்டுமானாலும் நான் ஒரு விரிப்பை விரித்து தொழுதுவிட முடியும் பூமியில், நபிகளாருக்கு வழங்கிய சலுகை. மூன்றாவது நபிகளாருக்கு தரப்பட்ட பெரும் சலுகை, ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் தேசத்திற்கும் ஒரு பகுதிக்கும் ஊருக்கும் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு இடையில் உலகம் முழுக்க அனுப்பப்பட்டவன் நான் மட்டுமே. சொன்னார்கள், நான் மனிதர்கள் அனைவருக்கும் கருப்பனுக்கும் சிவப்பனுக்கும் உலகத்திலே பிறந்த பல்வேறுபட்ட படைப்புகளுக்கும் நான் தான் மொழிகளை கடந்து இனங்களை கடந்து எல்லா விதமான மாச்சரியங்களை கடந்து மனித குலத்திற்கு நான் நபியாக இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கும் இல்லாத தனிப்பட்ட அந்தஸ்து எனக்கானது. நாலாவது செய்தி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஜவாமிகள் கலீம் தரப்பட்டது. குறைவாக பேசினால் நிறைவான கருத்துக்களை உள்ளடக்கிய வார்த்தை நயம் கருத்து செறிவு நபிகளாருக்கு தரப்பட்டது. நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளில் சின்ன சின்னதாய் உங்களுக்கு கிடைக்கிற நபிமொழிகளை வைத்தால் 1000 பக்கங்களில் விரிவுரை எழுதத்தக்க அளவிற்குள்ள வார்த்தை குறைவும் கருத்து செறிவும். இதை ஜவாமிகள் கலீம் என்று சொல்லுவார்கள். உலகத்தில் எந்த நபியும் எந்த படைப்பும் இதையெல்லாம் பெறவில்லை, நாயகம் மட்டுமே பெற்றார்கள். எல்லாவற்றையும் விட மேலாய் பெருமானார் பெற்ற பெரும் அந்தஸ்து என்ன தெரியுமா? நாளை மறுமையில்
அவர்கள் சுட்டிக்காட்டும் நபருக்கெல்லாம் நரக விடுதலை. அதனால் தான் சொல்லுகிறோம், அதிகம் செலவாக்கி சொல்ல வேண்டும். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையெல்லாம் குறிப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நரக விடுதலை என்கிற மாண்பு பெருமானாருக்கு கிடைத்தது. இவைகளெல்லாம் இந்த உலகம் சார்ந்தவை, மறுமையில் நிறைய உண்டு. முதன் முதலாக மறுமைக்காக மனித குலம் நிறுத்து நிறுத்தப்படுகிற போது கபர் பிளப்பது, முதல் கபர் பெருமானாருடைய கபர் தான் பிளக்கும். அவர்கள் எழுந்த பிறகுதான் அகில மக்கள் எழுவார்கள். சுவனத்தின் வாசல் முதலில் தட்டுவது நபிகள் நாயகம், அதற்கு பிறகுதான் யாராக இருந்தாலும் தட்டவும் நுழையவும் முடியும். தட்சோபலட்சம் சர்வதேச மக்களுக்கு ஆதம் முதல் அறிவு நாள் வரை உண்டான படைப்புகளின் தலைமை கொடி லிவாவுல் ஹம்த் என்கிற கொடி பெருமானாரின் கரத்திலே இருக்கும். இவைகளெல்லாம் தாகா நபிக்கு அல்லாஹ் வழங்கிய தனிப்பெரும் சிறப்புகள். எல்லா நபிமார்களுக்கும் சின்ன சின்னதாய் ஒரு நீர் தடாகம், ஒரு தொட்டி இருக்கிற போது கௌசர் என்கிற மாபெரும் தடாகம் ஹவுதுல் கௌதர் நபிகளாருக்கு அல்லாஹ் வறுமையிலே வழங்குகிற மிகப்பெரிய சன்மானம். எல்லா சன்மானங்களை விட பெரிய சன்மானம் ஷபாஅத் என்கிற பெரும் பாக்கியம். நபிகளார் பெயரை உச்சரிக்கிற போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிற நாவுக்கு அல்லாஹ் நிச்சயம் ஷபாஅத் தருவார். அதனால் தான் காலமெல்லாம் சலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறோம். தோன்றி புகழோடு தோன்றுக என்பார்கள். வாழ்க்கை முழுக்க புகழாகவே இருந்து முஹம்மது புகழப்பட்டவர் என்கிற பெயரையே வைத்து இறப்பதற்கு முன்பல்ல, பிறப்பதற்கு முன்பும் இறப்பதற்கு பின்பும் புகழோடு வாழ்ந்த ஒரு பெருவாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. எல்லாம் வந்த இறைவன் இந்த உலகத்தில் புனித மதீனாவில் அவர்களை அடிக்கடி ஜியாரத்து செய்யவும், அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றவும், அவர்களின் பெயர் கூறும் போதெல்லாம் செலவாக்கி சொல்லிக்கொண்டே இருக்கவும், மறுமையில் அவர்கள் ஷபாஅத் என்கிற நட்பெயரை பெற்று வாழவுமான தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வாஸ்து தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, பள்ளிக்கல்வியிலே பாலாஜி நகர் என்ற ஒரு